நான் எப்போதும் உன்னுடன்தான் இருக்கிறேன். அதை உன்னால் உணர முடியவில்லை. காரணம் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலை. அதுதான் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர முடியாமல் தடுக்கிறது. நீ அப்படி நான் உன்னுடன் இருப்பதை உணர முடியாமல் போனாலும், நீ உணராவிட்டாலும், ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உனக்கு தெரியாமல் உன்னை காத்தும் வருகிறேன். எனவே உன்னுடன் தான் நான் எப்போதும் இருக்கிறேன் என்ற உண்மையை மறந்துவிடாதே. இந்த உண்மையை என்றுமே நீ மனதில் உன் மனதில் நிலையாக நிறுத்திக்கொள். அது உனக்கு உன்மேல் நம்பிக்கை வளர ஒரு சக்தியாயிருக்கும். அது உனக்கு உன் வாழ்க்கையில் துணிவை கொடுத்து எதையும் நீ எதிர்கொள்ள முடியும் என்ற மன வலிமையை அதிகரிக்க செய்யும். அப்போது நீ எதையும் எதிர்கொள்வாய். எதிர்கொண்டு வெற்றி பெற்று வளமோடு வாழ்வாய் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே. நான் கட்டாயம் உன்னை காப்பாற்றுவேன், கவலைப்படாதே. பக்தியுடன் என் முன்னால் உதவி வேண்டி கரங்களை நீட்டுகிறாரோ அவர்களுடன் அவர்களுக்கு துணையாக இரவும் பகலும் உடனிருந்து ஆசிர்வதிப்பேன். நான் எங்கே இருந்தாலும், ஏழு கடல்களுக்கு அப்பால் அவர்கள் இருந்தாலும், அவர் பேசுவதையும் செய்வதையும் நான் அறிவேன். இந்த பரந்த உலகில் என் பக்தர் எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும், அவருடனேயே நானும் போவேன், அவருடனேயே இருப்பேன். நான் உங்களுக்காகவே அவதரித்தேன் என்பதை நம்புங்கள். நம்பி என்னை வணங்குங்கள். அப்போது நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பீர்கள். ஆகவே என்மேல் முழு பக்தியோடு பரிபூரண நம்பிக்கை வைத்து வழிபடுங்கள். என்னை எப்போதும் நினைத்தபடி இருங்கள். என் பெயரை உச்சரித்தபடி இருங்கள். உறுதியான நம்பிக்கையோடும் அதே சமயம் சற்று பொறுமையோடும் இருங்கள். சரியான நேரத்தில் நீ வேண்டியதை கொடுத்து அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வைப்பேன். சிறப்போடும் வாழ வைப்பேன். என்னை நம்பு. என் வாக்கு பொய்யாகாது. பொய்யான வாக்குறுதியை நான் என் அன்பு பக்தர்களுக்கு தரவே மாட்டேன். நல்வழி மட்டுமே காட்டுவேன். சிறப்போடு வாழ வைப்பேன். அனைவரும் போற்றும்படி நலமாக வாழ வைப்பேன். எனவேதான் சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.